நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பண தேவைகள் அதிகமாகிற காரணத்தினாலும் சிலருக்கு வந்துட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையில் வந்துட்டு ஒரு திருப்தி இல்லாதனாலையும், அதாவது போதிய வருமானம் இல்லாதனாலையும், பண தேவைகள் அதிகமாக இருக்கிறனாலையும், அவர் செய்யக்கூடிய வேலையில் வந்துட்டு ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறனாலையும் நிறைய பேர் வந்து ட்ரேடிங்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறாங்க. எங்கிட்டையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக மாறணும் அப்படின்ற மாதிரி எங்கிட்டையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற சூழ்நிலைகளால் வந்துட்டு அவர்கள் போதிய வருமானம் இல்லாதனாலையும், கரெக்டான வேலைகள் இல்லாதனாலையும், பண தேவைகள் அதிகமாக இருப்பதனாலையும் அவங்க ட்ரேடிங்குள்ளே உள்ள வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக மாறலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக நான் எப்படி இந்த ட்ரேடிங்குள்ளே, அதாவது ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக நான் மாறினேன், ஏன் மாறினேன் அப்படின்றத பற்றி நான் கடந்து வந்த பாதையை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நான் விருப்பப்படுறேன். அது வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் முழுக்க முழுக்க நான் கடந்து வந்த பாதைகளை பற்றி மட்டும் பேச போகிறேன். ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க, என்னுடைய அனுபவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ட்வீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ கிடையாது, நான் கடந்து வந்த பாதையை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பதிவை பாருங்கள். இப்போ நீங்களும் என்னை போன்ற ஒரு ட்ரேடராக மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருப்பது அவசியம். அதுக்கு நீங்கள் ஒரு டிமாட் கணக்கு ஓப்பன் பண்ணணும். அதற்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்கரேஜ்களில் ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜில் நீங்கள் டிமாட் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதேமாரி நம்ம ட்ரேடிங்க்கு நிறைய டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது போன்ற டெக்னிக்கல்கள் வந்து எனக்கு ஃபாலோ பண்ண தெரியாது அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த சேனலில் கொடுக்குற ஒரு சில ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் லாபங்கள் ஈட்டிக்கொள்ளலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு நான் மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு கால் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் வந்துட்டு நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக மாறிடலான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பயன்படும் வகையில் இந்த வீடியோ பதிவு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பிகினர்ஸ் வந்துட்டு நிறைய கனவுகளோடும் நிறைய நம்பிக்கைகளோடும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் கற்றுக்கிறது மூலமாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நமக்கு வருமானம் அதிகரிக்கும் என்ற எண்ணத்தில் நிறைய பேர் வராங்க. ஆனால் அது உண்மையாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய பேர் அவங்க சேவிங்ஸாக இழந்துட்டு தான் வெளியே போகிறாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது நடந்து கொண்டு தான் இருக்குது, அதுக்கு நிறைய ரீசன்ஸ்கள் இருக்குது. ஸோ நானும் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய லாஸை சந்தித்தவன் தான். ஸோ அதுக்கு நான் முதல்ல என்னென்ன விஷயங்களை கடந்து வந்திருக்கேன் அப்படின்றத நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து படிப்புன்னு சொல்லப்போனால் பெரிய அளவில் கிடையாது, நான் ஒரு 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு போதுமான இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. சொல்லப்போனால் நிறைய நண்பர்கள் வந்துட்டு எனக்கு இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த கமெண்ட் கூட எனக்கு படிக்க தெரியாது, அதே கூட நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலைகள் வந்துட்டு கொஞ்சம் கடினமான வேலை. நான் வந்துட்டு ஒரு 10 வருடங்களாக வந்துட்டு ஒரு வெல்டிங்கில் ஒர்க் பண்ணேன், அதாவது மிக் வெல்டர்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த வேலையில் வந்துட்டு ரொம்ப கடினமான ஒர்க்காக இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அப்படின்றப்ப நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரமாவது நான் வேலை செஞ்சாகணும். ஓவர் டைம் கம்பல்சரி நான் இருந்து வேலை செய்யணும். 8 மணி நேரம் ஷிஃப்ட் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் நான் ஓவர் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 மணி நேரம் 4 மணி நேரம் நான் ஓவர் டைம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஓவராலாக சேலரி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லிருந்து 20,000த்துக்குள்ளே எனக்கு சேலரி வரும். அதாவது ஆரம்ப காலத்தில் குறைவாக இருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக மேக்ஸிமம் எனக்கு ஓவர் டைமோட சேர்த்து ஒரு 20,000 ரூபா வரைக்கும் எனக்கு சம்பளம் வரும். என்னுடைய அதிகபட்ச சம்பளமே அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ண அப்படின்னா என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் இருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து எங்களுடைய கம்பெனியில் வந்துட்டு சில நபர்கள் பேசிக்கொண்டாங்க. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நம்ம ஒரு லட்சம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு மாதம் 10,000 20,000 அந்த மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்துட்டு அவங்களுடைய பணத்தை போட்டு வந்தாங்க. ஸோ அதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்க, அது வரைக்கும் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்ன தெரியாது. உங்களை மாதிரியே எனக்கும் வந்துட்டு அந்த நியூஸ் சேனலில் வந்துட்டு அந்த பங்குச்சந்தை ஏற்றம் இறக்கும் அது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே எனக்கு கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி பணத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அது என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி நான் இறங்கினேன். அதனால் வந்து நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் பார்க்க பார்க்க எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம வந்துட்டு எதுக்கு இன்னொருத்தர் நம்பி பணம் கொடுக்கணும்,
நம்மளே சுயமாக ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு அந்த யூடியூப் பார்த்து அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்துட்டு சிறிய அளவில் வந்துட்டு அதை வந்து நான் ட்ரேடிங் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் ஒன்று வாங்கினேன். லோன் வாங்கிட்டு அதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அதாவது எஸ் பேங்க்லேயும் அண்டு இன்னும் ஒரு சில கம்பெனிகள்லையும் நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணி சில நாட்கள்லேயே வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு ஹெவி லாஸில் போக ஆரம்பிக்கும், என்னால் அந்த பணத்தை வெளியே எடுக்க முடியல. ஸோ அதுக்காக நான் என்னோடய ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன். ட்ரேடிங்கில் வந்து சில நாட்கள் வருமானம் வந்து சில நாட்கள் வந்துட்டு நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இருந்த பணம் எல்லாமே போட்டாச்சு. ஸோ அந்த வாங்கின லோனுக்கும் நான் வந்துட்டு இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வந்தது. ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வந்தது. ஸோ அப்போ என்னாச்சு, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பணமும் அதில் மூழ்கிருச்சு. அதே மாதிரி இஎம்ஐ கட்டுறக்கும் அடிஷ்னலாக நமக்கு அமௌண்ட் தேவை. அதாவது ட்ரேடிங்கில் வர்ற அமௌண்ட்டை வச்சு தான் நான் இஎம்ஐ கட்டலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த அமௌண்ட்டு போட்ட அமௌண்ட்டு மொத்தமாக போகவும் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டான நிலைமைக்கு நான் போனேன். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் பண்ணி அதுலேயும் இன்னும் எச்சா தான் நான் லாஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த லாஸில் இருந்து நான் ஒவ்வொரு சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தோல்வியிலிருந்து, அதாவது ஒவ்வொரு லாஸ்லேருந்து நான் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு டெக்னிக்கல் நான் கற்றுக்கிட்டேன். கற்றுட்டு அதிலிருந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருந்தும் கூட சில நாட்கள் வந்துட்டு நிறைய லாசஸ் வந்தது. அந்த லாசஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதாவது கிட்டத்தட்ட நான் 2 வருடங்களுக்கு அப்புறம் இருந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லேயே உள்ளே வந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு குறைவான அமௌண்ட்டை வச்சு ஆரம்பத்தில் வந்து நிறைய லாட்ஸ் எடுத்து நிறைய லாபங்களும் வரும், நிறைய நட்டங்களும் வரும். ஆனால் இருந்தாலும் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாமல் 3 லட்சரூபா வரைக்கும் நான் லாஸில் இருந்தேன். ஸோ அந்த லாஸ் எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மூலியமாகவும் அண்ட் யூடியூப் மூலமாகவும் நான் அதை ரெக்கவர் பண்ணேன். ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ் பையிங் வந்து நமக்கு மோஸ்ட்லி ரிஸ்க் அப்படின்றது தெரியும். அதனால் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறனால அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸும் அதிகமாக ஆகிட்டு இருக்கிறனால நான் என்னுடைய டார்கெட்டை குறைச்சிட்டே வந்தேன். அதாவது ஓரளவுக்கு சம்பாதிச்சாச்சு, அந்த கடனையும் அடைச்சாச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் வந்துட்டு என்னுடைய தேவையை வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிச்சா போதுன்ற மாதிரி என்னுடைய தேவையை குறைச்சிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம லைவ் டெமோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி நான் கம்மி பண்ணிட்டேன். சரிங்களா, ஆரம்ப காலத்தில் யூடியூபும் அப்படி தான். நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு வேற ஒரு பர்பஸ்க்காக, ஒரு சைடு இன்கம்க்காக தான் நான் ஆரம்பித்தேன். அதாவது ட்ரேடிங்கில் நிறைய லாஸ் ஆனதுனால, ஸோ அந்த லாஸுக்காக நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் இஎம்ஐ வேற கட்டணும், என்னுடைய சம்பளத்தில் வந்து அதை பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். நான் ஆரம்பத்தில் வந்து ட்ரேடிங் சம்மந்தமாக போட கிடையாது, செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி சம்மந்தமாக போட்டிருந்தேன். அந்த மாதிரி வீடியோஸ்கள் போடும்போது எனக்கு பெரிய அளவில் ஒன்றும் தோணலை. இருந்தாலும் நம்ம வந்து ட்ரேடிங் நான் நிறைய விஷயங்கள் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ட்ரேடிங்கில் வந்து லைவ் டெமோஸ் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணணும் செல் பண்ணணும் சொல்லுவாங்களே தவிர, தமிழ் சேனலில் வந்துட்டு அதை லைவாக வந்துட்டு பை பண்ணுறது செல் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணால், இது போன்ற விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக போட ஆரம்பித்தேன். அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி பை பண்ணுறது, அப்புறம் செல் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது, மாடிஃபை பண்ணுறது, இது போன்றது எல்லாமே நான் லைவாகவே பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தேன். அதாவது நான் என்னென்ன விஷயங்களாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த விஷயங்களை நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டேன். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பயோகிராஃபியை நான் வந்துட்டு குயிக் பண்ணிவிட்டு நான் ரெகுலராக வந்து ட்ரேடிங் சம்மந்தமான வீடியோக்கள் போட ஆரம்பித்தேன். அதாவது நான் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டனோ அந்த கற்றுக்கிற விஷயங்களை வந்துட்டு 1x1 உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு நான் வந்தேன். அதனால் இப்போ யூடியூப்லேயும் எனக்கு ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, அதேமாதிரி ஒரு நல்ல வியூஸ் நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம், ஆரம்பத்துலேருந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணிங்க. அப்போ இப்போ என்னுடைய தேவை அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு வந்துட்டு 20000 ரூபா போதும் அப்படின்ற நிலமையில இருக்குது. அதாவது நான் ஆரம்பத்தில் வந்துட்டு என்னுடைய சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15000-20000 இருக்குது அப்படின்றனால எனக்கு ஒரு 20000 வந்தாலே என்னுடைய ஃபேமிலி அண்டு என்னை வந்து என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னுடைய தேவை அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல ரொம்பவுமே குறைவாக இருக்குது. அதனால் என்னுடைய எதிர்பார்ப்பும் குறைந்தது தான். அதனால தான் நான் வந்துட்டு மேக்ஸிமம் ட்ரேட்ஸில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1000-2000 கிடச்சா போதுன்ற மாதிரி நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஒரு நாளைக்கு 1000 பார்த்தாலும் கூட 20 ட்ரேடிங் டே வந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 20000 ரூபா அந்த மாதிரி நமக்கு சம்பாதித்து கொள்ள முடியும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு யூடியூப் இயர்னிங்ஸும் இருக்குது. யூடியூப் இயர்னிங்ஸ் இருக்கிறனால நான் ஆரம்பத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்ததை விட எனக்கு 2-3 மடங்கு வருமானம் வர்றதுனால எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. அதாவது நான் வந்துட்டு செகண்டரி இன்கம் வேணுன்ற மாதிரி நான் இதை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னால் எப்போ ஒரு நாளைக்கு தினமும் 1000 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சோ அப்போ தான் நான் இந்த வேலையை தொடங்கினேன். அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு நான் வந்துட்டு 3-4 வருடமாக வந்துட்டு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அது எல்லாமே பார்ட் டைமாக தான் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு கிடைக்கின்ற கொஞ்சம் நேரத்தில் தான் நான் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் நான் வந்துட்டு முழுசாக கற்றுட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். அதாவது நான் எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்கூடாது, அதாவது பண சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் மாட்டிக்கூடாது அப்படின்றனால முழுசாக எல்லாமே கற்றுக்கிட்டு எப்போ என்னால் ஒரு 500 ரூபா 1000 ரூபா டெய்லியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்ததோ
அப்போதான் நான் என்னோட வேலையை விட்டேன். அந்த வேலையை விட்டதுக்கு அப்புறமா இப்போ என்னால் தினமும் வந்துட்டு ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா நிரந்தரமாக என்னால் சம்பாதிக்க முடியுது. ஸோ அந்த வருமானத்தை வச்சு என்னையும் என்னுடைய ஃபேமிலியும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தேவை அப்படிங்கிறது கம்மி தான். மாதத்துக்கு 20,000 தான் என்னுடைய தேவை. ஸோ அந்த 20,000 வந்து எனக்கு கிடைச்சாலும் கூட போதும். அதுக்கு அடிஷ்னலாக வர்ற ப்ராஃபிட் எல்லாமே எனக்கு அடிஷ்னல் இன்கம் தான், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்னுடைய தேவை அப்படின்றது குறைவானதாக இருக்குது. அப்போ இனி வரக்கூடிய ட்ரேடர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு தேவை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கமிட்மெண்ட் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்துட்டு ட்ரேடிங்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருடத்துலேருந்து 3 வருடம் வரைக்கும் பார்ட் டைமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னால் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபுல் டைமாக உள்ளே வந்தேனே தவிர, நான் ஆரம்பத்திலே என்னுடைய வேலையை விட கிடையாது. என்னால் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாமே நான் விட்டு வந்துட முடியாது. எனக்குன்னு ஒரு நிலையான வருமானம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வேலையில் விட முடியும். ஸோ அதே மாதிரி பண்ணினேன். இப்போ வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு யூடியூபும் சரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் எனக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வந்துட்டுருக்குது. ஸோ அந்த வருமானத்தை வச்சு என் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா உங்களுடைய தேவை என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு வந்து 20,000 தான் என் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு 50,000 தேவைப்படும், இல்லை ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் கூட தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த பணத்தை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். அந்த நம்பிக்கை வந்ததுனால தான் நீங்கள் உங்களுடைய வேலையை விடணும். வேலையை விட்டுட்டு ட்ரேடிங்க்கு வரணும். அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு இந்த ட்ரேடிங்குள்ளே என்ட்ரானீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு தமிழ் பழமொழி ஒன்று இருக்குது, அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். உங்களுக்கு வருமானம் தேவை அப்படின்னா நீங்கள் இதை ஒரு அடிஷ்னல் இன்கமாக தான் வச்சுக்கணுமே தவிர, ஒரு ஃபுல் டைம் இன்கமாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும், அதுக்கேற்ற டெக்னிக்கல் உங்ககிட்ட இருக்கணும், சரிங்களா? அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பாக வேணும். உங்களால் நீங்கள் எதிர்பார்க்குற வருமானத்தை இந்த ட்ரேடிங் மூலமாக கொண்டு வர முடியுமான்றதை நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து அதை நீங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வரலாம். வெறும் 1 மாதம் வந்து உங்களுக்கு 50,000 1 லட்சம் ப்ராஃபிட் வந்தது அப்படின்றத நம்பி நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு இந்த ட்ரேடிங்குள்ளே வந்துடாதீங்க. தொடர்ந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1 மாதம் மட்டும் வர்றது கிடையாது, மாதம் மாதம் உங்களுக்கு வரணும். ஆரம்பத்தில் நானும் வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ண வந்து 5,000 to 10,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு மேக் பண்ணேன். ஆனால் அதெல்லாமே வந்து சில காலம் வந்தது, சில காலம் வந்துட்டு லாஸில் போக ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் நான் மினிமம் டார்கெட் வைக்க ஆரம்பித்தேன். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் வந்து ரொம்பவுமே ரிஸ்க்கு. ஸோ நம்ம செல்லிங் சைடில் இருக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ போதுமான ஃபண்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் சைடு போகிறதுனாலது நானும் வந்துட்டு போதுமான ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நானும் செல்லிங் சைடு போயிடலான் இருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு மினிமம் டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ பையிங்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் டார்கெட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் ரெகுலராக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய தேவை என்ன, உங்கள் கமிட்மெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை விடலாமா இல்லை ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் யோசிங்க. அது வரைக்கும் இந்த ட்ரேடிங்கை எப்போவுமே ஒரு சைடு இன்கமாக வச்சுக்கோங்க. அதாவது மாதத்தில் ஒரு 5,000 இல்லை 10,000 உங்களுக்கு வந்ததுனாலும் கூட அதுவே உங்களுக்கு ஒரு ஏதாவது செலவு காய்க்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஆரம்பத்துலேயே ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப எதிர்பார்த்து உங்களுடைய இருக்கிற பணத்தை வந்து நஷ்டம் அடைஞ்சிடாதீங்க. ரொம்பவுமே கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உங்களுக்கு போதுமான அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களால் ரெகுலராக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களை இன்கம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ண பாருங்கள். உடனே வந்துட்டு நீங்கள் அதிகப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த வகையில் தயாராக இருக்கீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குவது நல்லது. ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தால் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் நல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ அவசரப்பட்டு ட்ரேடிங்கும் பண்ணாதீங்க. அவசரப்பட்டு உங்களுடைய வேலையும் விடாதீங்க. உங்களால் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தது, உங்களால் தொடர்ச்சியாக லாபம் ஈட்ட முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா உங்களுடைய வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தொழிலுக்கு வருவது நல்லது. ஏன்னா 1 மாதம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில மாதங்கள் நஷ்டத்தில் தான் போகும். ஸோ உங்களுக்கு ஒரு செகண்டரி இன்கம் இருப்பது கண்டிப்பாக அவசியம். ஸோ இதை வந்துட்டு ஒரு செகண்டரி இன்கமாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சில நாட்கள் லாபம் வரும், ஒரு சில நாட்கள் வந்துட்டு உங்களுக்கு நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக யோசித்து நிதானமாக நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டேன். இப்போ என்னுடைய நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணனால தான் அதில் ஏதாவது ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தாலும் எனக்கு அதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.